வணக்கம் நண்பா, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஸ்மார்ட்ஃபோன் வேர்ல்ட் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போட் லான்ச் பண்ண ஏர்டோப் சோனா 20 TWS இயர்ஃபோன்ஸ் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். நான் இந்த இயர்ஃபோன் வந்து ரிவ்யூக்காக ஃப்ளிப்கார்ட்டில் வந்து வாங்கினேன். மோர் தென் 5 டேஸாக வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இந்த வீடியோவில் போட் ஏர்டோப் சோனோட சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது, பில் குவாலிட்டி எப்படி இருக்குது, மைக் குவாலிட்டி எப்படி இருக்குது, ஃபீச்சர்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, அவங்க எல்லாத்தையும் வந்து பார்க்கலாம். லாஸ்ட்டில் வந்து நம்ம அன்பாக்சிங் வந்து பார்க்கலாம். பில் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் இந்த TWS இயர்ஃபோன்ஸில் ரொம்ப வந்து ஆவரேஜே வந்து நான் சொல்லுவேன். அதுவும் வந்து கேஸ் பில் குவாலிட்டி வந்து ரொம்ப ஒஸ்ட்டு. இப்போ நீங்கள் வந்து பார்த்தா இந்த கேஸில் வந்து ஆல்ரெடி வந்து ஸ்க்ராச்சஸ்லாம் இருக்குது. பிராண்ட் நியூ கேஸ் மாதிரியே இல்லை, ஏதோ யூஸ் பண்ண ப்ராடக்ட் வந்து கொடுத்த மாதிரி இருந்துச்சு. நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ரிவ்யூஸ் வந்து செக் பண்ணேன், நிறைய பேர் வந்து இந்த மாதிரி வந்து ரிவ்யூஸ் வந்து போட்டிருக்காங்க. ஏர்டோப் சோனோட பில் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு பிளாஸ்டிக் பில்டு வந்து கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் வந்து டீசெண்டாக இருக்குது. ஃபிட்டு பொறுத்த வரைக்கும் ஏர்டோப் சோனோட வந்து சூப்பராக இருக்குது. நம்ம வந்து என்ன பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்டோப் சோனோட வந்து ட்ராப் வந்து ஆட்டோமேட்டிக்காக. நான் வந்து வாக்கிங் போய் பார்த்தேன், எல்லாமே வந்து ட்ரை பண்ணேன், எப்பயுமே வந்து ஏர்டோப் சோனோட கால் வந்து கீழே விரலை. ஃபங்க்ஷனாலிட்டி பொறுத்த வரைக்கும் ஏர்டோப் சோனோட IWP டெக்னாலஜி வந்து இருக்குது, இன்ஸ்டன்ட் பேரிங். ஸோ நீங்கள் வந்து கேஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்கள் ஃபோனோட வந்து பேர் ஆயிரும். ஸோ இந்த பேரிங் ப்ராசஸ் வந்து செம சீம்லெஸ்ஸாக இருக்குது. நான் வந்து என் ஃபோனோட பேர் பண்ணி பார்த்தேன், லேப்டாப் மேக்புக் எல்லாத்தோடையும் வந்து பேர் பண்ணி பார்த்தேன், எப்பயுமே வந்து பேரிங் ப்ராசஸ் செம சீம்லெஸ்ஸாக வந்து இருந்துச்சு. இனிஷியலாக நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் பேர் பண்ணும்போது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பேர் பண்ணவா அப்படின்னு வந்து கேட்கும், அதுக்கடுத்து நீங்கள் பாக்ஸ் ஓப்பன் பண்ணல ஆட்டோமேட்டிக்காக வந்து பேர் ஆயிரும். ஏர்டோப் சோனோட வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் 5.0 டெக்னாலஜி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ரேஞ்சு பொறுத்த வரைக்கும் ஒரு 10 மீட்டர் ரேஞ்ச் வந்து இருக்கும். நான் வந்து என்னோட அந்த ரூம்லேருந்து இந்த ரூமோட டிஸ்டன்ஸ் வந்து மோர் தென் 15 மீட்டர்ஸ் வந்து இருக்கும். ஸோ நம்ம அந்த ரூம்லேருந்து இந்த ரூமுக்கு வந்தால் கண்டிப்பாக வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஏர்டோப் சோனோட கனெக்ஷன் வந்து பிரேக் ஆகிடுது. ஹாலில் இருந்தால் வந்து நம்மளுக்கு கனெக்ஷன் வந்து ஒழுங்காகவே வந்து இருக்குது. ஏர்டோப் சோனோட்லேயும் உங்களுக்கு வந்து மல்டிடச் ஃபங்க்ஷனாலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஏதாவது ஒரு இயர்பட்டை சிங்கிள் டேப் பண்ணால் ப்ளே ஆகும், மறுபடியும் வந்து சிங்கிள் டேப் பண்ணால் பாஸ் ஆகும். நீங்கள் வந்து ரைட் இயர்பாட்ஸை டபுள் டேப் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் சாங் வந்து போகும், லெஃப்ட் இயர்பாட்ஸை டபுள் டேப் பண்ணிங்கன்னா ப்ரீவியஸ் சாங் வந்து போகும். இதுவே நீங்கள் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கூகுள் அசிஸ்டன்ட் வந்து ஆக்டிவேட் ஆகும். நீங்கள் கால் அட்டன் பண்ணுறதுக்கு நீங்கள் சிங்கிள் டேப் பண்ணால் போதும், கால் வந்து அட்டன் பண்ண முடியும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 5 செகண்ட்ஸ் கிட்ட வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு இயர்பாட்ஸ் வந்து ஆஃப் ஆயிரும். நீங்கள் ஒரு லெஃப்ட் இயர்பட் இல்லை ரைட் இயர்பட்டை கூட மட்டும் கனெக்ட் பண்ணி வந்து சாங்ஸ் கேட்கலாம், சிங்கிள் கனெக்ஷனும் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ ஃபீச்சர்ஸ் வந்து இதில் சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க, அதில் வந்து எந்த குறையுமே இல்லை. ஏர்டோப் சோனோட நெக்ஸ்ட் பயங்கரமான மைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா மைக் குவாலிட்டி தான். நீங்கள் கால் பேசுறதுக்காக வந்து ஒரு ப்ளூடூத் இயர்ஃபோன்ஸ் வாங்க போகிறேன்னா தயவுசெய்து வந்து இதை வாங்காதீங்க. மைக் குவாலிட்டி ரொம்ப வந்து ஒஸ்ட்டாக இருக்குது. நான் வந்து தெரியாமல் இந்த ஏர்டோப் சோனோட கனெக்ட் பண்ணிட்டு எங்கள் ஆஃபீஸ் கால் வந்து அட்டன் பண்ணேன். நான் பேசுகிறது எங்கள் டீம் மெம்பர்ஸ் யாருக்குமே வந்து கேட்கல, எல்லோரும் நீங்கள் பேசுகிற ரொம்ப வந்து வாய்ஸ் லோவாக இருக்குன்னு சொன்னாங்க. பட் அவங்க பேசினா எனக்கு வந்து நல்லாவே வந்து கேட்டுச்சு. என் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் வந்து நான் கால் பேசி பார்த்தேன், அப்பயும் வந்து அவங்க சொன்னது அதுதான், நிறையா வந்து பிரேக்கேஜ் இருக்குது, உங்கள் வாய்ஸ் அப்பப்போ வந்து கட் ஆகுது, அப்புறம் வந்து வாய்ஸ் ஸ்லோவாக இருக்கணும்னு சொன்னாங்க. பட் அவங்க பேசுகிற எனக்கு எப்பயுமே வந்து கிளியராக கேட்டுச்சு. ஸோ மைக் குவாலிட்டி இங்கே வந்து ரொம்ப வந்து ஒஸ்ட்னே வந்து சொல்லலாம். சவுண்டு குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ஏர்டோப் சோனோட அபவ் ஆவரேஜ்னே வந்து சொல்லலாம். இந்த ப்ரைஸுக்கு வந்து நல்ல சவுண்ட் குவாலிட்டியே வந்து நான் சொல்லுவேன். 13mm டிரைவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து பேஸ்லாம் நல்லா வந்து ஹெவியாகவே வந்துச்சு. மேக்ஸிமம் சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து அடிக்குவேட்டாக வந்து இருந்துச்சு, எந்த டிஸ்ட்ராக்ஷனும் வந்து நான் நோட்டீஸ் பண்ணல. நான் மீடியோ பாட் J25 சொன்ன விஷயம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வால்யூம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குமே ஒரு ஃபீல் இருந்துச்சு, அந்த ஃபீல் வந்து பார்த்திங்கன்னா ஏர்டோப் சோனோட இல்லை. ஸோ மேக்ஸிமம் வால்யூம் வந்து நல்லா இருந்துச்சு, ட்ரிபிள்ஸ் மிட் டோன்ஸ் எல்லாமே வந்து பக்காவாக வந்துருந்துச்சு. சவுண்டு குவாலிட்டி சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் வந்து நம்ம சொல்லணும். பேட்டரி லைஃப் பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இந்த செக்மெண்ட்லேயும் வந்து நம்ம சொல்லலாம். அசால்ட்டாக உங்களுக்கு வந்து 10 hours பேட்டரி லைஃப் வந்து கிடைக்கும். இப்போ நீங்கள் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை பார்த்தா தெரியும், நான் வந்து அதை 950 PM வந்து சாங்ஸ் கேட்க ஆரம்பித்தேன். ஒரு 1 hour வந்து தொடர்ந்து சாங்ஸ் கேட்டேன். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 hours வந்து படம் பார்த்தேன். 2.5 hours யூசேஜில் வெறும் 30% பேட்டரி தான் வந்து ட்ராப் ஆச்சு. இந்த மாதிரி நான் வந்து பல சினேரியோஸ் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், எப்பயுமே பேட்டரி லைஃப் வந்து சூப்பராகவே இருக்குது. ஒரு 30 minutes கால் பேசும்போது வெறும் வந்து 10% பேட்டரி கூட வந்து ட்ராப் ஆகலை. ஸோ அந்த மாதிரி வந்து பேட்டரி லைஃப் வந்து சூப்பராக இருக்குது. சார்ஜிங் டைமும் வந்து உங்களுக்கு வந்து நல்லாவே வந்து இருக்குது. எப்பயுமே வந்து நீங்கள் யூஎஸ்பி டைப் சி கேபிள் கொடுத்துருக்க கேபிள் வந்து யூஸ் பண்ணுங்கள், 5 watt சார்ஜர் வந்து யூஸ் பண்ணுங்கள். அதுக்கு மேலே வந்து அதிக பவர் கொடுத்து வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணாதீங்க. நீங்கள் சார்ஜிங் கேஸ் வந்து ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா 12 hours பேட்டரி லைஃப் வந்து கிடைக்கும். நீங்கள் சார்ஜிங் கேஸ்க்குள்ளே ஏர்டோப் சோனோட போட்டிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்து சார்ஜ் ஆகிடும். க்ரீன் லைட் வந்து பார்த்தீங்கன்னா பிளிங்காய் வந்து ஏறியும். ஃபுல்லாக சார்ஜ் ஆச்சுன்னா அந்த லைட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆஃப் ஆயிடும். ஃபைனல் வடி ப்ராடக்ட் மாதிரி ஏர்டோப் சோனோட அன்பாக்சிங் வந்து பார்க்கலாம். டிபிக்கல் போட் பேக்கேஜ் பிளாக் அண்ட் ரெட் தீமில் வந்து கொடுத்துருக்காங்க. ஏர்டோப் சோனோட அப்படின்னு வந்து ஃப்ரண்ட்டில் போட்டிருக்காங்க, மேட் இன் இந்தியான்னு வேறு வந்து போட்டிருக்காங்க. அப்புறமா வந்து பேக்கில் பார்த்தீங்கன்னா வந்து போட் ஏர்டோப் சோனோட கீ ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. IWP டெக்னாலஜி இருக்குது, ஒன் டச் வாய்ஸ் அசிஸ்டன்ட் இருக்குது, 13mm டிரைவர்ஸ் இருக்குது, நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் மற்றும் ரைட் சைடில் போட் பேக்கேஜிங் அந்த பிராண்ட் நேம் மட்டும் வந்து கொடுத்துருக்காங்க.
பாக்ஸ் ஓபன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 1 இயர் வாரண்டி கார்டு வந்து இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஏ கியூ கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். இது போக பார்த்தீங்கன்னா ஹேட்லாக்ஸ் ஒன்றோட யூசர் கைடு வந்து இருக்கும். அப்புறமா வந்து சில கேட்லாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த கேட்லாக் எல்லாத்தையும் எடுத்து ஓரமாக வச்சிடலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்கேஜில் சார்ஜிங் கேஸ் வந்து இருக்கும். அதுக்குள்ளே வந்து ஹேட்லாக்ஸ் ஒன்றோட ஒன்று இருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சார்ஜிங் கேஸ் குவாலிட்டி ரொம்ப வந்து ஆவரேஜாக வந்துருக்கு. இப்போ சார்ஜிங் கேஸ் ஒன்று உங்களுக்கு வந்து ஹேட்லாக்ஸ் ஒன்றோட ஒன்று வந்து இருக்கும். இயர்பட்ஸ் பில் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ஃபுல் பிளாஸ்டிக் பில் தான். உங்களுக்கு வந்து 2 இயர்பட்ஸ்லேயும் வந்து போட் சிம்பிள் வந்து போட்டிருப்பாங்க. அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா மல்டி டச் ஃபங்க்ஷனாலிட்டி பட்டனும் வந்து இருக்குது. அப்படியே வந்து பாக்ஸில் வேறு என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா வந்து யூஎஸ்பி டைப் சி கேபிள் இருக்குது. அப்புறம் வந்து 4 எக்ஸ்ட்ரா இயர் டியூப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போது ஃபைனல் வெடிக்கு வந்து வரலாம். போட் ஏர்பாக்ஸ் சொனாட்டோன் வாங்கலாமா வேண்டாமா, 1500 ருபீஸ்க்கு ஒர்த்தா அப்படின்னு நீங்கள் கேட்டு கேட்டிங்கன்னா இந்த ப்ரைஸுக்கு நான் வந்து ஒரு மிக்ஸ்டு ஃபீலிங் தான் வந்து சொல்லுவேன். ஏர்பாக்ஸ் ஒன்றோட ப்ரோஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேட்டரி லைஃப் வந்து சூப்பராக இருக்குது. அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து சவுண்ட் குவாலிட்டி வந்து நல்லாவே வந்து இருக்குது. ரேஞ்சு ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாமே வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. IWP டெக்னாலஜி இந்த செக்மெண்ட்டில் கொடுத்தது சூப்பரான விஷயம். பட் மைனஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா பில் குவாலிட்டி பெரிய மைனஸ். மைக் குவாலிட்டி ரொம்ப வந்து ஒஸ்ட்டாக இருக்குது. நான் வந்து TWS ஹெட்ஃபோன்ஸ் வந்து வாங்குவேன். நான் எல்லா யூசேஜுக்கும் அதான் யூஸ் பண்ணுவேன். நான் வந்து கார் ட்ரைவ் பண்ணும்போதோ இல்லை எங்கே போகும்போதோ கால் செட் பண்ணுறதுக்கு எல்லாமே அந்த TWS ஹெட்ஃபோன்ஸ் தான் யூஸ் பண்ணுனா கண்டிப்பாக வந்து நாட் ரெக்கமெண்டட். நீங்கள் வந்து வீட்டில் கேஷுவலாக வந்து படம் பார்க்குறதுக்கு மியூசிக் கேட்குறதுக்கு மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுவேன். மிச்ச நேரம்லாம் நான் வந்து என் ஃபோன்லேயே பேசிப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இது வந்து ஓகேவான ஹெட்ஃபோன்ஸ். பில்டு குவாலிட்டி கண்டிப்பாக வந்து ஒஸ்ட்டு தான். வீடியோ பார்ட்ஸ் 825 வந்து பெட்டர் பில் குவாலிட்டி இருந்துச்சு. போட் கண்டிப்பாக இன்னும் ஒரு பெட்டர் பில் குவாலிட்டி இந்த ப்ரைஸ்க்கு வந்து கொடுத்துருக்கலாம். நம்ம சேனல் அதே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பார்ட்ஸ் 825 ஃபுல் ரிவ்யூ வந்து போட்டிருக்கோம். லிங்க் தர நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள். அப்படியே ஸ்மார்ட் ஃபோன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.